TN 7th Max, 3rd Chapter Algebra, Exercise 3.1 and 3.2 la 1 to 5th sum varaikku last videos la paathutom. Indha video la 6th to 10th varaikku ulla problem paaka porom. 6th question enna kuduthirukanga na subtraction. So 13x plus 12y minus 5 from 37x plus 5y minus 43 nu kudukranga. So from kuduthanga na indha number la indha idha enna pannanum subtract pannanum. First, yara write pannano 27x plus 5y minus 43. So, appa variable same a irundha da nama enna panna mudiyum subtraction o add o seiya mudiyum. Adukku da enna peru like terms. So, like terms a eduthu write pannunga 13x plus 12y minus 5. Subtraction pannumbodhu enna pannano na second write pandra numbers ku முன்னாடி இருக்கிற சைனை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சேஞ்ச் பண்ணிட்டு சம் வந்து ஆடிஷன் மாதிரி பண்ணலாம். ஆக்சுவலாக அப்படி தான் நம்ம ரூல் படி பண்ணுவோம் இல்லையா? அதே தான் இங்கேயும் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறோம். சைனை சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாசிட்டிவ் கொடுத்தேன், சப்ராக்ஷன் அப்படின்னு சொன்னால் சைனை சேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நெகட்டிவ் சிம்பிள் போடணும். இங்கே பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ், நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ். இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும், சம்க்கு எடுத்துக்கணும். இப்போ இங்கே 27 லைக் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, எக்ஸ். இங்கே என்ன நம்பர்மா 27, இங்கே என்ன நம்பர்மா 13. 13 வந்து நெகட்டிவ், 27 பாசிட்டிவ். கிரேட்டர் யார், 27. ஸோ அப்போ 27லேருந்து 13-ஐ சப்ராக்ட் பண்ணுங்க, 41. ஓகேவா? 14x. அதே மாதிரி 5y பாசிட்டிவ் மைனஸ் 12y நெகட்டிவ். ஸோ அப்போ கிரேட்டர் இஸ் 12. 12 முன்னாடி என்ன சைன், மைனஸ் சைன். 12 5 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 7y. ஓகேவா? இங்கே பாசிட்டிவ் 5, நெகட்டிவ் 43. கிரேட்டர் வேல்யூ இஸ் 43. ஸோ சைன் மைனஸ் போட்டுக்கும். 43ல 5-ஐ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குமா, 38. வெரி குட், 38. ஸோ ஆன்சர் இஸ் என்ன கிடைச்சிருக்குது இங்கே நமக்கு, 14x மைனஸ் 7y மைனஸ் 38. குட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்க, 3p ப்ளஸ் 5 ஃப்ரம் பி மைனஸ் 2q ப்ளஸ் 7. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும் ஃப்ரம் சொன்னாங்கன்னா. ஸோ பி ரைட் பண்ணிக்கோங்க, மைனஸ் 2q ப்ளஸ் 7. இங்கே லைக் டேர்ம்ஸ் ரைட் பண்ணுங்க, 3p க்யூ டேர்ம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் 0q போட்டுக்கலாம், ப்ளஸ் 5. ஓகேவா? நம்பர்ஸை நம்பர்ஸ்க்கு நேராக ரைட் பண்ணணும், வேரியபிளை வேரியபிளுக்கு நேராக ரைட் பண்ணணும். அதுவும் சேமாக இருந்தால் தான் ரைட் பண்ணணும். இங்கே என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பார்த்துட்ருக்கோம் நம்ம. அப்போ சப்ராக்ஷனில் சைன் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? பாசிட்டிவ் இருந்தேன்னா நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ் சிம்பிள். ஸோ அப்போ கிரேட்டர் வந்து நெகட்டிவ், 3p இங்கே என்ன இருக்குமா, 1. ஸோ அப்போ 3-ல 1 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 2p. ஓகேவா? இங்கே 0. ஸோ அப்புறம் சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2q. இங்கே 5 ப்ளஸ் 7, ஸோ ப்ளஸ் 2. ஆன்சர் இஸ் மைனஸ் 2p அண்ட் மைனஸ் 2q ப்ளஸ் 2. திஸ் இஸ் த ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கம்மா, சப்ராக்ட் பண்ணுங்க, 3m மைனஸ் 7n, லைக் டேர்ம் இஸ் m ப்ளஸ் n. சப்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், சைனை சேஞ்ச் பண்ணணும். ஹியர் மைனஸ், ஹியர் ஆல்சோ மைனஸ். பாசிட்டிவ் வேல்யூ இஸ் ப்ளஸ் 3. ஸோ 3-ல இங்கே 1 டைம் இருக்குது, சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 டைம். பாசிட்டிவ்னால நம்ம சிம்பிள் போடலை, m. இங்கேயும் நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் 7 ப்ளஸ் 1 8n. ஓகேவா? புரிஞ்சுதாம்மா? நெக்ஸ்ட் சிம்பிளிஃபைன்னு கேட்குறாங்கம்மா. சிம்பிளிஃபிகேஷனில் முதல்ல இந்த ப்ராக்கெட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. ஓகேவா? ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக ரைட் பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 3x மைனஸ் 5y ப்ளஸ் 7z மைனஸ். இங்கே மைனஸ் சிம்பிள் வந்து ப்ராக்கெட் போட்டிருந்தாங்கன்னா இந்த மைனஸ் இன்சைடில் போகும்போது என்ன ஆயிடும், எல்லாத்துக்கும் சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும். ப்ளஸ் இருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம், அப்படியே டைரெக்டாக எழுதிடலாம். மைனஸ் சிம்பிள் இருந்தால் என்ன பண்ணணுமா, ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க இன்சைடில். ஸோ இப்போ இங்கே பாசிட்டிவ் இருந்தால் என்னென்ன ஆகிடும், நெகட்டிவ் 11x, பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் 7y, நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் 6z. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணலாம், லைக் டேர்ம்ஸாக சூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் லைக் டேர்ம்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் இருக்கிறாங்க, இங்கே ஒரு 3x, வேற எங்கே எக்ஸ் டேர்ம் இருக்காங்க, இங்கே ஒரு மைனஸ் டேர்ம் இருக்காங்களா, இந்த மைனஸ் தாம்மா. இந்த மைனஸ் தான் நம்ம இன்ன இன்சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளஸ் பண்ண சைனை சேஞ்ச் பண்ணும்போது இது பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? இந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணோன்னா
inside layer kat ellame sign change panniduvom so paarenga inge vandu 3x inge oru x term irukku inge oru 3x innoru x enga irukku oru 11x minus 11x idai ipa bracket potukonga okay va plus y terms as select pannalam inge oru y irukku vera enga y irukku minus 5y inge oru minus 7y bracket close pannirunga plus next z term minus z vera ma plus 7z plus ஒரு 6z ஓகேவா இப்போ என்ன பண்ணிக்கலாம் லைக் டம்ஸ்னா ஆட் பண்ணனும் இங்க 1 டைம் இருக்கு இங்க 3 டைம் இருக்கு ஆட் பண்ணா 4 டைம் இங்க நெகட்டிவ் இருக்குமா அப்ப கிரேட்டர் வேல்யூ ஓகேவா 11 இஸ் a கிரேட்டர் வேல்யூ பட் நெகட்டிவ் சிம்பல் இங்க எத்தனை டைம்ஸ் இருந்தது 4x இருந்ததா ரெண்டும் ஆட் பண்ணும்போது சோ அப்ப 11x ல இருந்து 4x சப்ராக்ட் பண்ணோனா ஆன்சர் x minus 7x ஓகேவா நெக்ஸ்ட் இங்க பாருங்க இங்க 1 டைம் y இருக்கு இங்க minus 5y minus 7y so y is the variable common variable அது என்ன பண்ணிக்கலாம் அப்படியே ரைட் பண்ணிக்கலாம் நம்ம ரைட் பண்ணிட்டு இங்க 1 டைம் இங்க minus 5 டைம் சப்ராக்ட் பண்ணா minus 4 டைம் கிடைக்குமா சோ அப்ப minus 4 ஐயும் minus 7 ஐயும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குமா minus 11 ஓகேவா புரிஞ்சதா இல்லையா நெக்ஸ்ட் இங்க பாசிட்டிவ் சிம்பல் இங்க ஃபுல்லா z காமனா இருக்கு சோ z ரைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் minus 1 டைம் இங்க plus 7 டைம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் 7 ல 1 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 6z இருக்கும் பாசிட்டிவ் இங்க ஒரு 6z பாசிட்டிவ் ஆட் பண்ணா plus 12z சோ ஆன்சர் இஸ் minus 7x minus 11y plus 12z ஓகேவா அதாவது x டம் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ண இந்த பிராக்கெட்ட ரிமூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணோம் நெக்ஸ்ட் x டம் எல்லாம் ரைட் பண்ணிட்டோம் y டம் எல்லாம் தனியா z டம் எல்லாம் செப்பரேட் பண்ணி முடிச்சிட்டு அப்புறமா ஆட் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இதெல்லாம் நீங்கள் சைடில் ஆட் பண்ணி பார்த்துட்டு கூட போடலாம் நெக்ஸ்ட் சம் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க ஃபுல்லாமே அவங்களே டைரெக்டாக எது இல்லாமல் தான் எழுதியிருக்காங்க ப்ராக்கெட்ஸ் இல்லாமல் எழுதியிருக்காங்களா ஸோ என்ன பண்ணிக்கலாம் பி ப்ளஸ் பி டூ பி ப்ளஸ் பி த்ரீ பி இங்கே என்ன இருக்குது மைனஸ் பி இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணிக்க முடியாது ஆட் பண்ண முடியாது இல்லையா நம்ம இதை நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவாக நம்ம ஆட் பண்ணிட்டு வரோம் ஸோ அப்போ இந்த பிக்கும் என்ன பண்ணிடலாம் நெகட்டிவ் பாசிட்டிவ் கேன்சல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இங்கே ஒரு நெகட்டிவ் பி இருக்குது இங்கே ஒரு பாசிட்டிவ் பி இருக்குது கேன்சல் பண்ணிடலாம் பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருந்தது இந்த டூ பி மட்டும்தான் தட் இஸ் ஈக்குவல் டு டூ டைம்ஸ் பி இங்கே ஒன் டைம் பி இருக்குது இங்கே ஒன் டைம் பி இருக்குது ஆட் பண்ணால் டூ டைம்ஸ் பி நெக்ஸ்ட் வேறு இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு டூ இருக்குது டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஓகேவா ஸோ பாசிட்டிவ் ஃபைவும் நெகட்டிவ் ஃபைவும் கேன்சல் ஆயிரும் பேலன்ஸ் என்ன சம் என்ன நம்பர்ஸ்மா மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டென் என்ன இருக்குமா மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டென் ஸோ அப்போ ஆன்சர் இஸ் என்ன கிடைக்கும் நமக்கு 2p கிரேட்டர் வேல்யூ இஸ் 10 ஸோ மைனஸ் 4 சப்ராக்ட் பண்ணனா ப்ளஸ் 6 ஓகேவா தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கம்மா லைக் டேர்ம்ஸாக ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணலாம் n ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஹியர் ஒன் n இங்கே ஒரு n இருக்குமா வேற எங்கே என்ன இருக்கு இங்கே ஒரு n n n ஓகேவா நெக்ஸ்ட் m பாருங்க இங்கே 1m 2m 3m அப்போ m ப்ளஸ் m ப்ளஸ் m ப்ளஸ் நம்பர்ஸ் பாருங்கள் 1 2 3 4 5 ஸோ 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 5 ஆட் பண்ணுங்கள் இங்கே 1 டைம் இங்கே 1 டைம் இங்கே 1 டைம் ஸோ அப்போ 3 டைம்ஸ் n ஓகேவா நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது 1 டைம் 1 டைம் 1 டைம் ப்ளஸ் 3 டைம்ஸ் m ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 3 3 ப்ளஸ் 3 6 6 ப்ளஸ் 4 10 10 ப்ளஸ் 5 15 ஸோ ஆன்சர் இஸ் 3n ப்ளஸ் 3m ப்ளஸ் 15 ஓகேவா m nன்னு அரேஞ்ச் பண்ணி நீங்கள் புக் ஆன்சரில் 3 டைம்ஸ் m ப்ளஸ் 3 டைம்ஸ் n ப்ளஸ் 15ன்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா புரிஞ்சுதாமா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் த அடிஷன் ஆஃப் 3mn மைனஸ் 5mn 8mn and minus 4mn is அப்படின்னு கொடுக்குறாங்கம்மா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த mnக்குலாம் காமனாக mn ஆன்சர் வரும்னு பார்த்துக்கலாம் அப்புறம் நம்பர்ஸ் மட்டும் செக் பண்ணணும் ஸோ இங்கே 3 ரைட் பண்ணியிருக்கோம் மைனஸ் 5 8 மைனஸ் 4 நியூமரல்ஸ் மட்டும் ரைட் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஆட் பண்ணோன்னா 11 நெகட்டிவ் நெகட்டிவ் ஆட் பண்ணோன்னா 9 ஸோ அப்போ 11 மைனஸ் 9 தட் இஸ் ஈக்குவல் டு 2 ஓகேவா அப்போ ஆன்சர் என்னம்மா 2mn அது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது நைன்த் கொஸ்டின்
when we subtract a from minus a. So, அப்ப என்ன பண்ணுவோம் first minus a write பண்ணிட்டு a-வ subtract பண்ணுறோம். So, minus symbol same, sign வந்து same-ஆ இருந்ததுனா, என்ன பண்ணுவோம் like terms add பண்ணுவோம் இல்லையா. So, அப்ப a, a write பண்ணிட்டோம் minus 1, minus 1, 2 வந்துருச்சு. Okay, வா. So, அப்ப answer is minus 2a. Next, 10th question. In an expression, we can add or subtract only. நம்ம வந்து ஆடோ சப்ராக்ஷனோ பண்ணுறதுக்கு எதை மட்டும்தான் சூஸ் பண்ணுவோம், லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆன்சர் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஆப்ஷனில் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, லைக் டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் லைக் டேர்ம்ஸ். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டினியூஸாக நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூம்மா.